இசை பலி போல் பாக்கிய செல்வம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்கவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் நிறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளின் பேழை பிடிபட்டது. இஸ்ரேலர் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-11 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபினேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினிருந்து நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் இரு புதல்வர்களான
ஓப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவுக்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடம் இருந்து நம்மை காப்பவர் யார், இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர், பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள், எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயர்களுக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பி ஓடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் இரு புதல்வர்கள் ஓப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்தி விட்டீர், எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர், எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர், எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர், எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர், வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழி சொல்லாக்கினீர், ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை திருவார்த்தைகள் 40-45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்கவுமால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலம் அடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார்.
ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லாம் இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு காலை பொழுதினிலே அசிசி நகரத்தை தாண்டி புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய குதிரையின் மீது அவர் சென்று கொண்டிருந்தார். சென்று கொண்டிருந்த மாத்திரத்திலே ஒரு அழுகுரலானது அவருக்கு கேட்கிறது. யாரோ வழியால் துடிப்பது போல கதறி அழுகின்ற ஒரு சத்தம் அவருடைய காதுகளுக்கு வருகிறது. உடனடியாக அவர் இங்கும் அங்குமாக திரும்பி பார்த்தார். பார்த்தபோது அவர் அங்கு ஒரு தொழுநோயாளரை பார்க்கின்றார். உடல் முழுவதுமாக புண்களோடு மரண தருவாயிலே அந்த மனிதன் அங்கே துடிதுடித்திருப்பதை அவர் பார்க்கின்றார். அதுவரையிலும் பிரான்சிஸ்கு அசிசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே தொழுநோயாளரை சந்தித்தது கூட இல்லை. தொழுநோய் என்றாலே அவருக்கும் ஒரு விதமான ஒரு வெறுப்பான ஒன்று, ஒரு நோயாக இருந்தது. உடனடியாக அவருடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்தது. இறங்கி அந்த மனிதனுக்கு உதவ வேண்டுமா அல்லது செல்ல வேண்டுமா? அப்போது அவருக்கு ஒரு குரலானது அவருக்கு கேட்கிறது. ஆண்டவராக இயேசு அவரிடம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வரவில்லை, மாறாக நான் சொல்லுவதை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று என்று சொல்லி இறங்கி அந்த தொழுநோயாளரின் உடனிருந்து அவரை பார்த்துக்கொள் என்று சொன்னாராம். அசிசியார் உடனடியாக தன்னுடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்து முதல் முறையாக ஒரு தொழுநோயாளரை அரவணைத்து தொட்டு தழுவி முத்தமிட்டு அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு தன்னை உண்மையாக கையளித்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அத்தகைய ஒரு தொழுநோயாளரை தொட்டு சுகப்படுத்துகின்ற நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு நிகழ்வானது நமக்கு பல விதமான படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. முதலாவதாக அந்த தொழுநோயாளருடைய உள்ளத்தினுடைய உணர்வு எவ்வாறாக இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே அனைவரும் அவரை விலக்கி வைத்த ஒரு சமுதாயம், குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டு சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு தன்னன் தனிமையிலே எங்கேயோ ஊரை விட்டு வெளியே அவர் ஆகே தங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருந்த ஒரு மனிதர். ஆகவே மிக முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாருக்கும் பயனில்லை, என்னால் யாருக்கும் பயனில்லை என்கின்ற ஒரு உணர்வானது இந்த தொழுநோயாளரிடம் இருந்தது. ஆகவே தான் புனித அன்னை தெரேசால் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை எப்போதுமே சொல்வது உண்டு. இன்று உலகிலே மிகப்பெரிய நோய் எதுவென்றால் மிகப்பெரிய உடல் அளவிலே வருகின்ற நோய்கள் அல்ல. மாறாக அவர் சொல்வது உள்ளத்து அளவிலே, எப்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாருக்குமே தேவையில்லை, என்னால் யாருக்குமே பயனில்லை என்கின்ற உணர்வு எவருக்கு வருகிறதோ அதுதான் உலகத்திலே மிக கொடிய நோய் என்று சொல்லுகிறார். ஆகவே அத்தகைய ஒரு கொடிய கொடூரமான நோயை இந்த தொழுநோயாளர் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருந்தார். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய உணர்வை அறிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். வருகின்றவர் முடந்தால் படியிட்டு மிக அற்புதமான ஒரு ஜபத்தை அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்து. இயேசுவின் பிரியமானவர், இன்று நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா துன்பங்கள் பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய விருப்பங்களை நாடி தேடி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. எப்போதுமே என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், மற்றவர்களும் என்னுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு அவர்கள் இசைவு தர வேண்டும். ஆகவே என்னுடைய முடிவுகள், நான் என்ன நினைக்கின்றேனோ அதுதான்
நடக்க வேண்டும் என்று இன்று பல அரசியல் வட்டார தலைவர்களும் அதே நேரத்திலே ஆன்மீக தலைவர்களும் இதை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த தொழுநோயாளர் மிக அற்புதமாக அவர் நினைத்திருந்தார், ஆண்டவரே என்னுடைய நோயை சுகப்படுத்து என்று கேட்டிருக்கலாம். ஆண்டவரே நான் எவ்வளவு துன்பப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், என்னை பார்த்தீரா, உடல் எல்லாம் புண்களாக இருக்கிறது, நீ என்னை சுகப்படுத்து என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரே அற்புதமான ஜபம் வார்த்தை, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்து. இறைசன் பிரியமானவர்களே, ஆண்டவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தொட்டு அந்த மனிதரை சுகப்படுத்துகிறார். 10 தொழுநோயாளர்களை கூட ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தவில்லை. ஆனால் இந்த மனிதரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்காக வரவில்லை, மாறாக இறைவனினுடைய விருப்பத்தை நாடி தேடி வந்த ஒரு மனிதராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர் இன்றைய முதல் வாசகம் நாம் பார்க்கின்றோம். எவ்வாறாக ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை பிலிஸ்தியர்களால் கைப்பற்றப்பட்டது என்று இந்த நிகழ்விலே நாம் பார்க்கின்றோம். எவ்வாறாக அந்த நேரத்திலே இஸ்ரேல் மக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று, அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட முதல் தருணத்திலே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுக்கிறார்கள், நாம் இந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு அந்த போர் நடக்கின்ற இடத்திலே வைத்துவிட்டால் நாம் வெற்றி பெறலாம் என்று. ஆனால் அவர்கள் ஒரு உண்மையை மறந்து விட்டார்கள், கடவுளினுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் எப்படியாவது இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்பினார். காரணம், இவர்கள் கடவுளுக்கு உரியவர்களாக இல்லை, கடவுளுக்கு எதிரானவர்களாக மாறினார்கள். ஆகவேதான் ஏலியின் புதர்வர்கள் இருவரும் குருக்களாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாமல் இருந்தார்கள். ஆகவே மக்களினுடைய பணத்தையும் அவர் கொடுக்கின்ற காணிக்கையும் பெற்றுக்கொண்டு ஒரு குருத்துவத்திற்கு உரிய வாழ்வை வாழாமல் இருந்த காரணத்தினாலே ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக திரும்பினார். ஆகவே இதன் பல தருணங்களிலே வலுக்கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளை நாம் கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி, ஆண்டவர் எனக்கு இது செய், ஆண்டவர் எனக்கு இது வேண்டும் என்று பல நேரத்திலே நாம் இறைவனிடம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் எவ்வாறாக இருக்கிறது? உள்ளத்திலே தூய்மை அற்றவர்களாக, உள்ளத்திலே பாவத்தோடு, உள்ளத்திலே இன்னும் பலவிதமான எண்ணங்களோடு, தீமைகளோடு நாம் வாழுகின்ற பொழுது கடவுளை எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று எவ்வாறாக அந்த இஸ்ரேல் மக்கள் இறைவனுடைய உடன்படிக்கை பிழையை கொண்டு வைத்தால் போதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்ற தயங்கினார்கள். இன்று இறைவன் சொல்லுகிறார், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றல்ல, மாறாக என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு அருளுரை கூறுகின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இறுதியாக இந்த தொழுநோயாளர் நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். 3 பாடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, முதலாவதாக அவர் இயேசுவிடம் செல்ல காலம் தாழ்த்தவில்லை. அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு உடனடியாக அங்கே சுகத்தை கொடுக்கின்றார். ஆங்கிலத்திலே இம்மீடியட்லி என்று நாம் அந்த வார்த்தையை பார்க்கின்றோம். உடனடியாக ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகிறார். 2வது, அந்த மனிதனுக்கு இருந்த தாழ்ச்சியோடு முழந்தால் படியிட்டு ஜெபித்த ஒரு மனிதனாக இருந்தார். தாழ்ச்சியோடு இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொள்ளுவார். இறுதியாக இறைவனுடைய அன்பின் திட்டத்திற்கு அடிபணிவது, இது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்று நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது? இறைவனுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய திட்டங்களுக்காக இறைவனை நாம் பயன்படுத்துகிறோமா என்று சிந்திப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே, பாவி என்றிம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ
மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்கவுமை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கவர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகினியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீனாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தினாத கடன் சுமைகள், உடல் உளத்தை மாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து தினந்தோறும் நம்மை காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எனது ஆன்மான் நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் திருரத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். அதனாலும் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவோடு எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.